வெல்கம் பேக் டு சஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈரோட்டில் அக்ரஹாரமில் பவானி மெயின் ரோட்டில் இருக்க ஒரு பேரேஜுக்கு தான் போக போகிறோம். ஸோ அக்ரஹாரம் பீப்புள்ஸ்க்குள்ள ஒரு என்ஜாயிங்கான ரிலாக்ஸிங்கான பிளேஸ்ன்னு சொன்னால் அதுதான். ஒரு சில பேர்லாம் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி பாத்ரூம் போகிறவங்க இல்லையா, ஆனால் நான் பேரேஜில் வாக்கிங் போய் திருவிங்கிற கேஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லைப்பா, வீக்லி வந்து போயிட்டு ஜாலியாக சுற்றி முற்றி பார்த்துட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எல்லா கஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து சும்மா ஜஸ்ட் ஒரு வாக் காலையில் போயிருக்கோம். ஸோ போயிட்டு ஃபுல்லாக மீன் வாங்கறதுக்காக போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். குட்டிஸ்லாம் பாருங்கள், ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போக போக ரெண்டு சைட்லேயும் பார்த்தோம்னா நெல் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் நெல் தான், அந்த பக்கமும் நெல் தான். ஸோ ரெண்டு சைடு நெல், நடுவில் ரோடு. ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கூட்ட கூட்டமாக இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து மீன் நம்ம வாங்க போகிறோம். எப்போவுமே இங்கே தான் இவங்க கிட்ட தான் மீன் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த கூடையிலிருந்து குட்டி ஜிலேபி மீன் எடுத்து எடுத்து வெளில போட்டுட்ருக்காங்க. இது வந்து இங்கே ஆற்றுல பிடிச்ச மீன். இப்போ கையிலேருந்து எடுத்து போடுறது வந்து கிழக்கு மீன். ஸோ இது வந்து அட்டர்பாஸ், அது பெரிய ஜிலேபி, குட்டி ஜிலேபி மீன். ஸோ உயிரோட நண்டு வச்சிருக்காங்க அந்த தண்ணிக்குள்ள. நமக்காக கையில் எடுத்து பார்க்குறாங்க குட்டி நண்டு. ஸோ நம்ம வாங்கி இங்கே கொடுத்துட்டோம்னா இவங்க இந்த இடத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ஆக்டர் பாஸ் மீன் தான் வாங்குறோம். நம்மளுக்கு தான் வெயிட் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கெளுத்தி மீன் வாங்கியிருக்கோம். அவங்க கொட்டினாங்க. ஸோ இந்த ஆத்தி கெளுத்தி மீன் வந்து நம்ம சாப்பிடலாம். எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ள நம்ம உள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம மீன் வாங்க இடத்துலருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம் பிரிட்ஜில்.
பக்கமும் தண்ணி இருக்கும். இப்போ அந்த கேட்டுக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம்னா இன்னொரு கேட் இருக்கும், அதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற இடம். இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு கேட்டையும் தாண்டியாச்சு. ஸோ இன்னொரு கேட்டை தாண்டினோம்னா ஒரு குட்டி கிராமம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நிறைய மரம் இருக்கும், ஆடு மாடு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து கரும்பு காடு. வருஷம் வருஷம் வந்து இவங்க கரும்பு வளர்த்து பொங்கல் அப்போ சேல் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கரும்பு வாங்கிறதுக்காக தான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து பார்க்கறதுக்கு ஒரு குட்டி கிராமம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காய் தோட்டம். ஸோ இங்கே வந்து வெண்டைக்காய் வாங்கி வச்சு நான் அங்கேருந்து நடந்து வந்ததுக்குள்ள பைக்கில் வந்து எல்லாம் பிச்சு வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. இங்கே தான் வெண்டைக்காய் எல்லாம் பிச்சிருக்கிறாங்க. வெண்டைக்காய் தோட்டம்
நீங்கள் காலையில் நிறைய வந்தீங்கன்னா சும்மா ஃப்ரெஷ்ஷாக வண்டி கப்பிச்சு வாங்கிக்கலாம். இது வந்து கடையிலையும் கிடைக்கும், ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு தான் நம்ம கடையில் வாங்க முடியும். அன்றைக்கி வந்தால் அந்த இடத்துலையே நின்று பிச்சு வாங்கிட்டு போகலாம். நம்ம வந்த வேலை வந்துச்சுப்பா, இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். சும்மா செம்மையாக டயர்டாயிடுச்சு. 7 மணிக்கு வந்தோம், இப்போ 10:10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து பைக்கில் தான் போவோம். ஸோ இவ்வளோ தூரமாக நடந்தோன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வீடியோ எடுத்தனால எவ்வளோ தூரம் நடந்தோன்னே தெரில, நாங்கள் வாட்டிக்கு நடந்து உள்ளே போயிட்டோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் இதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதை மாதிரி டெய்லியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போனால் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், உங்கள் மைண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கம் ஏதாச்சும் இந்த மாதிரி ரிலாக்ஸிங்கான ப்ளேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆக போய் ரிலாக்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. Keep on supporting us. Thanks for watching.